நம்ம தும்பாபுரத்தோட ரம்பா நம்ம கீர்த்தி பாண்டியன், நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய ஆசை. லேட்டாக கொடுத்தா பேசுறீங்களா? அப்ப பேசுறது இப்ப பேசுங்க. வாங்க வாங்க கீர்த்தி மேடம், வாங்க மேடம். இங்க வந்திருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி, வணக்கம். சாரி பார்த்துருக்கு, மேடையில் நடிச்சிருக்கேன், நடனம் ஆடியிருக்கேன், ஆனால் பேசினதில் இது முதல் தடவை. ஸோ முன்மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏதாச்சும் தடுமாற்றம் இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. தும்பா என்னோட அறிமுக படம். இந்த படம் என்னோட முதல் படமாக இருக்கிறது எனக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்சதாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் வர கேரக்டர் ரொம்பவே நான் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். வர்ஷான்ற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி அனிமல் லவ்வர், நேச்சர் பற்றி அக்கறை இருக்கிற ஒரு கேர்ள். ஸோ ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது இந்த கேரக்டர். அண்ட் டீம் பற்றி சொல்லணுன்னா, டெக்னிக்கல் டீம் டிஓபி சார் அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்காரு. ஆல்ரெடி காடு நேச்சர் அங்கே போய் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், காடுகளை எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் க்ரூ வந்து அந்த இன்டென்ஷனில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு எல்லாரையும், ப்ளஸ் நாங்கள் ஷூட் பண்ண காடுங்களில். அப்புறம் எங்கள் எடிட்டர் சார் கலை, அவர் அதான் எடிட் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், தீனா சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் சிஜி டீம், கோதை சார், ரங்கா சார், ஃபுல்லாக எங்களோட காரில் ட்ராவல் பண்ணி எவ்ரிடே நாங்கள் எடுக்கிற ஷாட் எல்லாம், எல்லா ஷாட்டுமே நாங்கள் ஒரு நாலஞ்சு தடவை அதை அவர் எடிட் பண்ணோம். மொத்தமாகவே இந்த படத்தை வந்து ஒரு நாலஞ்சு படம் எடிட் பண்ணுற மாதிரி தான் நடந்ததே ப்ராசஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு சிஜி அது அதுக்கு உண்டான ரிசல்ட் கரெக்டாக தெரியும், பெஸ்ட் ரிசல்ட்டாக வரும். ஸோ அந்த விதத்தில் சிஜி டீம் ஃப்ரம் நாக் ஸ்டுடியோஸ், கோதை சார் அண்ட் ரங்கா சார். அதுக்கப்புறம் கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ், தர்ஷன் அண்ட் தீனா. ஜென்ரலாக எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்வி கொடுங்க, நாங்கள் அப்படியே குடும்பமாக ஆகிட்டோம் அப்படின்னா, குடும்பம் எல்லாம் இல்லை. ஐ ஃபவுண்ட் வெரி குட் ஜெனுவன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜெனுவனாக வெல் விஷர்ஸ் ரெண்டு பேருமே. எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எவ்ரிடே ஷூட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே ஒன்றா தான் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். அண்ட் டிஸ்கஷன் வந்து டைரக்டர் சாரும் எங்கள் டூ கோ டைரக்டர்ஸ் ராம் ராகவ் அண்ட் பிரபாகரன், அவங்க அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு சீனும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் மூணு பேரும் இம்ப்ரவைஸ் பண்ணி, நாங்கள் எதை ஆட் பண்ணாலும் இது வச்சுக்கலாம் இது வேண்டாம்னு சொல்கிற டெசிஷன் வரும், பட் எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ சுரேகா ஃபார் பீங் அன் ஆசம் ப்ரொடியூசர். ஃபைனலி கமிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப், ஹரீஷ். ஹரீஷுக்கு கண்ணில் தண்ணி வச்சுடா, கமான் கீர்த்தி, கமான் கமான். அவ்வளவுதான், அப்படி இல்ல. சாரி, ஹரீஷ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து எனக்கு என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லாமல், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். டெஸ்ட் ஷூட் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ டவுட் வந்தது, அவர் எனக்கு கால் பண்ணி என்ன நடந்தாலும் உன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், என்னோட கலர், ஏன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் கதை கேட்டது உண்டு, நிறைய பேர் நான் அப்ரோச் பண்ணது உண்டு, நான் ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருந்தது, ஆனால் நான் ரிஜெக்ட் ஆன நிறைய தருணம் இருந்தது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் நிறைய இருந்தது. கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ணுற அளவுக்கு, சாரி, வெரி சாரி, கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ண அளவுக்கு அவங்களை யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இங்க இண்டஸ்ட்ரியில யாரும் பார்க்க மாட்டாங்க, கலர் ரொம்ப கம்மியா இருக்கீங்க, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் திங்ஸ் ஐ வாஸ் ஹியரிங். பட் ஹரீஷ் வாஸ் த ஒன்லி டைரக்டர் ஹூ டிட் நாட் சே எனிதிங் லைக் தட். ஒரு தருணத்துல கூட வந்து நீங்க வெயிட் போடணும் இல்லை மாறணும் இந்த மாதிரி எந்த விதமும் சொல்லாம
he was completely, he had so much confidence in me as an actor, as a performer, as a talent, that I can give something to the story that he's built and the character that he's built. And Vidathila Harish has done something really great for me. He really boosted my confidence. It was 2 days before shoot. The shoot and I was underconfident. Harish ko theriyum, Asuki ko theriyum. And the costumes, they were so 90% shorts, sport and achadu. Rumba underconfident feel panna. Aar vandhu idu pathiyala idu yosikadu. Yena confidence irukku. Nii onnodu performance mattu paarendra oru vishya sonnaru. So, adilandhu naa enna sola varumbrana. எங்க எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் இல்லை ஆக்டர்ஸாக இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் ஒரு பர்சனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது அவங்களோட வெளித்தோற்றம் ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எழுதியிருக்கிற கேரக்டருக்கு பட் அது மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டேலண்ட் இருக்கிற நிறைய பேருக்கு சான்ஸே கிடைக்காது. ஸோ அது மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணுறது வந்து டசன்ட் ஒர்க். ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு டெல். ஐம் சாரி ஐ ப்ரோக் டவுன். ஃபைனலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட் இட் வித் பாரதியார் கவிதையிலிருந்து ஒரு வரி. தலல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று உண்டு. நெவர் நெவர் ஜட் சம்திங் எக்ஸ் சைஸ். சாரி எங்களை ப்ரோக் டவுன்.